எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இத்தனை நாளாக வந்து சினை மாடுகள், கண்ணு ஈன்ற மாடுகள், இது மாடுகளோட விற்பனை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இடையில எருமை பதிவுலாம் கூட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வந்தால் தான் நீங்கள் உடனுக்குடனே பார்த்து மாடு எடுக்க முடியும். வாங்க மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்த்துலாம். முதல்ல பார்க்கக்கூடிய இந்த சட்ட கிடாரி வந்து பார்க்கும்போதுங்க, ஒரு வருட வயதுடைய சட்ட கிடாரி கன்றுங்க. இதுக்கு வந்து பார்க்கும்போது அசில் சுழி இருக்குது அப்படின்ற மாதிரி மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணம் கொண்ட கிடாரிங்க. அடுத்ததான் இந்த காரி கிடாரி வந்து பார்க்கும்போது இதுவும் ஒரு வருட வயதுடைய கிடாரி கன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டுக்காரு. ரெண்டு மாடுமே சூப்பரான கிடாரி கன்றுங்கள். கொஞ்சம் லைட்டாக உடச்சல் இருக்கு, கிடாரி கன்று தான் இருந்தாலும் நம்ம வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, நல்ல தீவனம் எல்லாமே சமச்சீராக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல உடல் அமைப்பில் மாறுபட்டுரும். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக உடச்சல் இருக்குது, இருந்தாலுமே ரெண்டுமே நல்ல பால் வர்க்கம் கொண்ட கிடாரி கன்றுங்கள் அப்படின்னு வந்து மாட்டுக்கார் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாதம் நம்ம வாங்கி வளர்த்துட்டுனா போதுங்க, நல்லபடியாக மாற்றிடலாம். ரெண்டுமே நல்ல பால் வர்க்கம் கொண்ட மாடுகள் அப்படின்றதுனால டெஃபினட்டாக வாங்கிறதுக்கு நம்ம தயாராகிடலாம். விலையும் ரீசனபிளாக தான் சொல்லியிருக்காரு மாட்டுக்காரர். இந்த கன்றுக்கு வந்து சுழி சுத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட கிடாரி கன்றுக்கு தான் அசில் சுழி இருக்கதா மாட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் சுழியெல்லாம் பார்க்க மாட்டேங்க, மாடு தாங்க பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாட்டிங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல பொருத்தமான கிடாரிங்க, ரெண்டுமே அக்கா தங்கச்சி போல அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரே சைஸ் கொண்ட கிடாரி கன்றுகளை தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இரண்டு கிடாரி கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, திருப்பூர் மாவட்டம் அடுத்த செட்டிப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த ஜோடி கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. தேவனக்க தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த சட்ட கிடாரி கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ₹16,000 சொல்கிறாரு. அந்த காரி கிடாரி கன்றோட விற்பனை விலை ₹13,500 சொல்கிறாங்க. ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதம் வச்சுருந்தாலே மாட்டை நம்ம சூப்பராக கொண்டு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் மாட்டை கழுவுனாலே நல்லாவே தெளிஞ்சிரும். ரெண்டுமே நல்ல உடல் அமைப்பு கொண்ட கிடாரி கன்றுகள் தான். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு, மற்றபடி ரெண்டுமே நல்ல உடல் அமைப்பில் தான் விற்பனைக்கு வந்துருங்க. ஒரு வயது, அதாவது ஒரு வருட வயதுடைய கிடாரி கன்றுகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ரெண்டுமே இருக்குங்க. ஸோ நமக்கு ரெண்டு கன்றுகளும் தேவைன்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரர். டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாட்டை அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது அவங்களோட கடமை, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பியூர் காரிங்க, இசட் பிளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். பியூர் காரி கிடாரி கன்று தான் இந்த கன்று விற்பனைக்கு வந்துருங்க. ரெண்டுமே நல்ல உடல் அமைப்பு தான். ஸோ கழுவுனா நல்லாவே மாறிடும் ரெண்டு மாடுகளும். ஸோ பல் போடவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிடாரி கன்றுகளுக்கு வந்து என்கொயரி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நமக்கே 2 கால் வந்துடுது, கண்ணு குட்டி இருக்கா கண்ணு குட்டி இருக்கான்னு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு கிடாரிகளையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குணம் அப்படின்னு பார்க்கும்போது முட்டுறது, மிரச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சாஃப்டான டைப் தான் அப்படின்னு இருக்காங்க. மேய்ச்சலுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ மாடு மேய்ச்சலில் இருக்கும்போது தான் மாட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கேன். தேவைனாக்கா ரெண்டு கிடாரிகளையும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு பேசி எடுத்துக்கலாம். நன்றி.